2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசுவை தீர்ப்பளித்தார்கள். அவருக்கு அன்று அளித்த தீர்ப்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. சிலுவை பயணம் என்பது நடைப்பயணம் அல்ல, சுமைகளின் பயணம். சிலுவை என்பது சின்னம் அல்ல, சிகரத்தின் உச்சம். சிலுவை பயணம் என்பது நம்பிக்கையின் நடைப்பயணம். மரியாதைக்காக நடைபயிலும் கை கட்டிய பயணம் அல்ல, நம் மனதை உருகச் செய்யும் உண்மை பயணம். வெயிலுக்காக நிழல் ஒதுங்கும் பயணம் அல்ல, சிந்தையை உருகச் செய்யும் சிறந்த பயணம். உச்சி பிளக்கும் வெயிலில் நம் நம்பிக்கையை தூண்டுகின்ற பயணம் இது. எனக்காக என் இறைவன் இடர்பட வந்தார் என்பதை நினைவுபடுத்தி என் இடரை சிலுவையாய் தூக்கி, என் குடும்ப இடரை, நான் பிறருக்கு செய்த இடரை, பிறர் வாழ்க்கையில் இடரலாய் இருந்த தருணத்தை நினைத்து, இத்தகைய இடரை என் சிலுவையாக, என் சுமையாக, தன் சுமைகளை தன் தோள்களில் சுமந்தவர்களாக, அவரோடு அவரில் இணைந்தவராக ஒன்றித்து பயணிக்கும் பயணம் இது. வாருங்கள், பயணிப்போம், பயன் பெறுவோம். முதல் நிலை, முடிந்தவர்கள் அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இயேசுவை தீர்ப்பளிக்கின்றார்கள். திவ்ய இயேசுவே, எல்லோரும் இணைந்து உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். அன்று இயேசு கிறிஸ்துவை தீர்ப்பிட்டார்கள். இன்று நாம் கிறிஸ்தவர்களை தீர்ப்பிடுகின்றோம். கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களை நாம் நம் வாயு வார்த்தைகளாலும் செயல்பாடுகளாலும் தீர்ப்பிட்டு நாமும் தீர்ப்புக்கு உள்ளாக்குகின்றோம் என்பதை மறந்து பிறர் வாழ்க்கைக்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தை கையில் எடுத்து கிறிஸ்துவாம் கிறிஸ்தவர்களை தீர்ப்பிடும் போது நாம் சிந்திக்க வேண்டும். பிறரை பற்றி இல்லாதவை பொல்லாதவை பேசும்போது, அபதூறாக பேசி பிறரின் வாழ்க்கையை பெயரை கலங்கப்படுத்தி சின்னாபின்னமாக்கும் போதும் அதே இயேசுவை நான் தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். யோவான் 8:15, நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பளிக்கின்றீர்கள், நான் யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. ஜெபம். இயேசுவே, எங்கள் வாய் வார்த்தைகளினால் பிறர் குற்றவாளி என தீர்ப்பளிக்காமல் இருக்க வரம் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் நிலைப்பார்வர்களாக. ஆமென். பாவ வாழ்க்கையா
இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்துகின்றார்கள். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். தலை சுமையும் தோள் சுமையும் பெரிய சுமையல்ல, ஆனால் மனச்சுமையும் பாவ சுமையும் மனிதனையும் மனதினையும் வாட்டி வதைக்கும் கொடூரமான சுமையாகும். நம்மை யாரேனும் திட்டிவிட்டால் அவர்களின் வார்த்தை சுமைக்காக பல வாரங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் நாம் பேசாமல் இருந்து விடுகின்றோம். ஓர் அற்ப மனித வார்த்தைக்கு இவ்வளவு சுமை தரும் சக்தி இருக்கின்றது என்றால், நம் எல்லோருடைய பாவ சுமை இயேசுவின் தோள்களை மட்டும் பதப்படுத்தவில்லை, மாறாக அவரை சாகும் அளவுக்கு அவரை பதப்படுத்தும் சுமையாக நாம் ஏற்றுகின்றோம். அவர் ஒரு சுமை தாங்கி கல்லாக நினைத்து நம் சுமைகளை இறக்க நம்மை அழைப்பு விடுத்தாலும், நம் வாழ்வில் நமக்கென்று மனச்சான்று இல்லையெனில் நாம் வாழ்வது பிறருக்கு சுமையாக மாறிவிடும். இயேசுவை போல் சுமை தாங்கிகளாக மாறி வாழ வரம் கேட்போமா? மத்தேயு 11:28, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். ஜெபம். இயேசுவே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சுமைகளை சுகங்களாக மாற்றி வாழ வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதி இளைப்பாறுவார்களாக. ஆமென். மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை தரையில் குப்புற விழுகின்றார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியணிந்த தோத்திரம் செல்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். வீழ்தலும் எழுதலும் எல்லோருடைய வாழ்விலும் இயற்கை, ஆனால் வீழ்ந்தே கிடப்பது நம் வாழ்வின் கோழைத்தனம். வீழ்ந்த இயேசு வீழ்ந்தே கிடக்கவில்லை, எழுகின்றார். விதைக்கப்பட்ட விதை மண்ணிலே விழுந்துவிட்டோமே என்று நினைத்தால் முளைத்தெழுவது இயலாது, மாறாக முளைப்பதற்காகவே புதைக்கப்பட்டிருக்கின்றேன், விதைக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை நினைத்து எழுச்சி கொண்டால் மட்டுமே மண்ணை முட்டி விண்ணை நோக்கி வளரலாம் என்பதை அறிந்த இயேசு வீழ்வதும் எழுவதற்கே என்பதை தன் சிந்தையில் இருத்தியவராய்
கீழுலகில் வீழ்ந்து புதைக்கப்பட்டோரை சந்திக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் வீழ்கின்ற போது சில சந்திப்புகள் சிறந்த பாடமாக அமையும் என்பதை நினைவூட்டும் இந்நிலையில், வீழ்வதும் நம் வாழ்வில் ஒரு நல்லதே என்பதை அறிய வரம் வேண்டி பயணிப்போம். சீராக 20:8 நாவினில் தடுமாறுவதை விட நடை பாதையில் தடுமாறி விழுவது மேல். ஜெபம். இயேசுவே, எங்கள் வாழ்வில் வீழும் வரம் தந்து காத்திட வரம் தாரும். எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும், எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லாமலாக. ஆமென். நான்காம் நிலை, தாய் மரியாள் தன் மகனை சந்திக்கின்றார். திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப தன் மகனின் பாடுகளை சந்தித்து சொல்ல முடியாத துயரை சந்திக்கின்றார் நம் அன்னை. நம் குழந்தைகள் சிறு கல் கையையோ காலையோ காயப்படுத்தினால் கதறுகின்ற தாய்மனம் நம் முகம் சுளிக்க வைக்கின்றது. தீயினால் ஏற்படும் காயம் தழும்பை ஏற்படுத்துகின்றது. இவைகளுக்கு இவ்வளவு வேதனை இருக்கின்றது என்றால் தாயின் மனம் பிள்ளையை பார்த்து கதறும் அவலத்தை தான் நாம் நினைவு கூறுகின்றோம். வாய் வழியும் வயிற்று வழியும் அவரவருக்கு வந்தால்தான் தெரியும் என்பது போல அன்னை பெற்ற வழியை யாரும் விவரிக்க இயலாது. அத்தகைய வழியிலும் வேதனையிலும் தன் மகனை பார்க்க துடிதுடுத்து அடியெடுத்து வருகின்றார். பெண்களை அனுமதியாத தருணத்திலும் தம் காலடிகளை கணக்கிடாமல் நடக்கின்றார் நம் அன்னை. நம்முடைய வாழ்விலும் அன்னையைப் போல துன்ப துயரங்களை சந்தித்தாலும் துவண்டு விடாமல் துணிந்து நடக்க வரம் கேட்போமா? எசாயா 48:10 நான் உன்னை புடமிடுவேன், வெள்ளியைப் போலல்ல துன்பம் எனும் உலை வழியாய் உன்னை தேர்ந்தெடுப்பேன். ஜெபம். இயேசுவே, துன்பங்களால் துளையிடப்படும் போது துணிந்திட வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லாமல் அமைதியை பார்வார்களாக. ஆமென். சுமந்தாரே
ஐந்தாம் நிலை சீமோன் உதவி செய்கின்றார். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாது விட்டுவிட்டால் பாவம். யாக்கோபு 4:17 படிக்கின்றோம். நன்மை எது என்பதை நன்கு அறிந்த சீரேன் ஊரை சார்ந்த சீமோன் இயேசுவின் சுமைகளை பகிர்ந்து நன்மை செய்து பாவத்தை அகற்ற கற்றுக்கொள்ளுகின்றார். பிறரின் துன்பத்தை, சுமைகளை, வழிகளை, வேதனைகளை பார்த்து வெஞ்சினத்தாலும் பொறாமையினாலும் அதை செய்யாது விட்டுவிடுகின்றோம் என்றாலும், போட்டி, பொறாமை, கடின உள்ளம் ஒருவருடைய உள்ளத்தை இல்லிடமாக்கும் போது நன்மை ஒரு நகைப்பு பொருளாக மாறிவிடுகின்றது. நன்மை செய்ய தெரிந்தும், வாய்ப்பு கிடைத்தும், வசதிகள் இருந்தும் நம்முடைய மெத்தன தன்மையால் நன்மையை மட்டுப்படுத்தும் போது, முடக்கிவிடும் போது மனித தன்மையை மறந்து மிருகமாக்கப்படுகின்றோம். சீமோனை போல நன்மை செய்து பாவத்தை விட்டகன்ற துணிச்சலோடு நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். சீராக்கு 3:31, நன்மை செய்தோருக்கே நன்மை செய்வோர் தங்களது எதிர்காலத்தை எண்ணி செயல்படுகின்றனர். ஜெபம், இயேசுவே எங்களது எதிர்காலத்தை எண்ணி செயல்படாது நன்மை செய்ய வரம் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எல்லோரும் சேர்ந்து எங்கு போகின்றாய் சிலுவையை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பர், ஆனால் முகத்தின் அழகை திரைத்துணையில் கோலமிட்டவள் என்ற பெயர் நம் வெரோனிகாவை மட்டுமே சாரும். சீனாய் மலையில் மோசே ஆண்டவரோடு பேசிய பின்பு அவரது முகத்தை யாரும் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் வெரோனிகா இயேசுவோடு பேசிய போது அவள் இயேசுவை யார் என அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. அதனால்தான் இயேசுவின் களை இழந்த வியர்வை சிந்திய முகத்தை துடைத்த போது இயேசுவின் முகம் அச்சுப்பதிவாக துணியில் எடுத்து கொண்டாள். உயிரற்ற துணிக்கே கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய இவ்வளவு பெரிய சக்தி இருக்கின்றது என்றால், கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு கிறிஸ்து இயேசுவை நம்முடைய பேச்சிலும் செயலிலும் அச்சு பதிவாக அடையாளப்படுத்தி காட்ட முடியவில்லை என்றால், நாம் உயிரற்ற துணியிலும் கேவலமானவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. எனவே வெரோனிகா கண்டுகொண்ட இயேசுவின் முகத்தை, துணியில் காணப்பட்ட இயேசுவின் முகத்தையும் நம் வாழ்வில் அச்சு பதிவாக ஏற்று
பிறர் வாழ்விற்கு நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் இயேசுவின் முகத்தை அடையாளப்படுத்த கற்றுக்கொள்வோம். 1 சாமுவேல் 6:7, மனிதனோ முகத்தை பார்க்கின்றான், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். ஜெபம். இயேசுவே, எங்கள் அக அழகில் உம் முக அழகை வெளிப்படுத்த வரம் தாரும். எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும், எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். மீண்டும் எழுந்தது எம்மை மீட்கவே, என் உள்ளம் உடைந்ததோ என் பாவ வாழ்க்கையா, என் உள்ளம் நிலை. 2வது முறை இயேசு கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் யாரையேனும் வெட்டி குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைத்தால், அதை எனக்கே செய்யுங்கள் என்றது விதை. உங்கள் வாழ்க்கையில் யாரையேனும் வெட்டி சாய்க்க வேண்டும் என்று நினைத்தால், அதை எனக்கே செய்யுங்கள் என்றது வாழை மரம். உங்களுடைய வாழ்வில் யாரையேனும் கைகாலை முறித்து ஒடித்து புதைக்க வேண்டும் என்று நினைத்தால், அதை எனக்கே செய்யுங்கள் என்றது முருங்கை மரம். நம்முடைய வாழ்விலும் எப்பொழுதெல்லாம் வீழ்ச்சியை சந்திக்கின்றோமோ, இத்தகைய எண்ணங்கள் தோன்றி மறையலாம். ஆனால் 2வது முறை இயேசு வீழ்ச்சியை சந்தித்தாலும் துவண்டு விடாமல் துணிந்து எழுகின்றார். விதையை போல் முளைத்து எழுகின்றார், வாழை போல் தழைத்து எழுகின்றார், முருங்கை போல் முயற்சி கொண்டு எழுகின்றார். எத்தனை முறை வெட்டினாலும் வாழை மீண்டும் தளிர்விடுவது போல நம் வாழ்வில் இயேசுவை போல் எழுந்து வீறு நடைபோட அருள் வேண்டி பயணிப்போமா? லூக்கா 2:34, இக்குழந்தை பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும். ஜெபம். இயேசுவே, நாங்கள் வீழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படும் போது எழுச்சி கரம் கொண்டு எழுந்திட வரம் தாரும். எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும், எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். Oh.
எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்னென்றால், உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். இயேசு துவண்ட நிலையில் இருந்தாலும், சோர்ந்து போய் இருந்தாலும், சிலுவை பாரத்தின் பழு ஒருபுறம் இழுத்தாலும், தன்னுடைய வார்த்தையால் தெம்பூட்டுகின்றார். நம்பிக்கையை உறுதிப்படுத்த வார்த்தையால் உரமூட்டுகின்றார். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் தீ செயல்களுக்காகவும் உங்கள் சந்ததியினருக்காகவும் அழுங்கள் என்று உற்சாகமூட்டுகின்ற நிலை, உன்னதமான நிலை என சிந்திக்க அழைக்கின்றார். தாயின் காலில் முள் குத்தியிருக்கும் வேளையில் தன் பிள்ளை நெருப்பை தொடுவதை கண்டு எந்த தாயும் வெறுமனே நின்று விடுவதில்லை. வலியை பொருட்படுத்தாமல் தன் பிள்ளையை காப்பாற்றும் தாகம் தன் வலியை மறக்கச் செய்கிறது. அதேபோன்று இயேசு சுயத்தை மறந்து பிறர் சுகம் காணச் செய்கின்றார். தன் வலியை மறந்து வாழ்வு கொடுக்கின்றார். மெழுகு தன்னையே கரைத்து பிறருக்கு ஒளியூட்டுவது போல, இயேசு தன்னிலை மறந்து பிறர் வாழ்விற்கு ஒளியேற்றுகின்றார். நாமும் நம் காயங்களை மறந்து பிறர் காயங்களுக்கு மருந்திடும் போது அத்தகைய உன்னத நிலை அடைய முடியும். நீதிமொழி 31:26, ஞானத்தோடு பேசுபவர் அன்போடு அறிவுரை கூறுவர். ஜெபம். இயேசுவே, பிறருக்கு ஆறுதல் கூறும்போது நாங்கள் அடையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் தாங்க வரம் தாரும். எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும். எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் நிலைப்பார்களாக. ஆமென். நடந்திடும் நீலையும் கலந்தீரே நன்று தேவனே, வாழ்வை மீட்கவா நன்று தேவனே, வாழ்வை மீட்கவா. எல்லோரும் சேர்ந்து எங்கு போகிறீ இயேசு தேவமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. 9 நிலை. இயேசு 3 முறை கீழே விழுகின்றார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால், உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். நம்முடைய சமுதாயத்தாலும் பங்காலும் நட்புகளாலும் உறவுகளாலும் புறம் தள்ளப்பட்டு கீழே விழும்போது நாம் நமது நம்பிக்கை இழந்து வீழ்கின்றோம். நாம் நம்முடைய வாழ்வில் குறிப்பிட்ட பழக்கத்திற்கு அடிமையாக வீழ்ந்து கிடக்கின்ற சூழல்களில் இறைவனை மறந்து வீழ்ந்து விடுகிறோம். மனித வார்த்தைகளை முன்னிறுத்தி இறை வார்த்தையை பின்னிறுத்துகின்ற பொழுது மனிதத்திலே வீழ்ந்து விடுகின்றோம். நம் வாழ்வில் ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ முன்னிறுத்துகின்ற பொழுது அவர்களின் அன்பில் வீழ்ந்து விடுகின்றோம். குடிக்கு என் வாழ்வில் முன்னுரிமை கொடுக்கும் போது குடி பழக்கத்திற்குள் வீழ்ந்து விடுகின்றோம். ஆன்மீகவாதிகள் தன்னிலை மறந்து அரசியல் நிலையில் வீழ்ந்தாலும், அரசியல்வாதிகள் ஆன்மீகத்தில் வீழ்வதாலும் தான் நம் இந்தியா வீழ்ச்சி நிலையை சந்தித்து கொண்டிருக்கின்றது. இப்படி பல வீழ்ச்சியை நாம் சந்தித்தாலும் மீண்டும் எழுந்து நடைபயில கற்றுத்தருவதுதான் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய தவக்காலம். இக்காலங்களை முறையாக பயன்படுத்தும் போது நம்மில் இருக்கின்ற வீழ்ச்சிகளை களைந்து
விண்ணக வாழ்வை நோக்கி வீறுநடை போட்டு எழுந்து வாழ அழைக்கின்றார் நம் இயேசு. எசாயா 8:15, அவர்களில் பலர் தடுமாற்றம் அடைவர், இடறி வீழ்வர், தாங்கி சுமப்பதோ நானே. ஜெபம். இயேசுவே, எங்கள் வாழ்வில் பல்வேறு வீழ்ச்சிகளை நாங்கள் சந்திக்கின்ற போது மீண்டும் எழுந்து உமீது கொண்டுள்ள விசுவாசத்தால் நடைபயில எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும், எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும். தீரம் சொரிந்தீரே, யம் தூய்மையே பாடு அருள் தாரும், யம் தூய்மையே பாடு இமக்கு அருள் தாரும். எல்லோரும் இணைந்து எங்கு போகிறீர்? பத்தாம் நிலை, இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். ஆடை என்பது மானத்தை மறைப்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு கலாச்சாரம். நாம் சில நேரங்களில் அழகுக்காக, ஆடம்பரத்துக்காக ஆடைகளை அணிகின்றோம். நம் மானத்தை விளம்பர பொருளாக வீதியில் விலை போட்டு காட்டுகின்றோம். சிந்திப்போம், மானத்தை மறைப்பதற்காக ஆடை அணிகின்றோமா, அல்லது மற்றவரின் பார்வைக்காக ஆடை உடுத்துகின்றோமா? இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்ற பொழுதெல்லாம் அவர் மானத்தை இணைந்தே உரித்தெடுக்கின்றோம். ஆனால் அத்தகைய செயல்பாடுகளாகிய ஆடைகளையும் உடலிலிருந்து உரித்து எடுக்கின்ற அவலத்தை சந்திக்கின்றார் நம் இயேசு. வியர்வையினாலும் இரத்தத்தினாலும் சாட்டை அடிகளினாலும் உடலோடு பின்னி பிணைந்து இருக்கின்ற அவரது ஆடைகளை களைகின்ற நிகழ்வை நாம் சற்று சிந்திப்போம். நமது காயங்களில் உள்ள காய துணிகளை மருத்துவர்கள் நீக்குகின்ற பொழுது வரும் வலியை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் முகம் சுளிக்கின்றோம், கதறுகின்றோம், கண்ணீர் விடுகின்றோம். ஆனால் உடல் முழுவதும் சாட்டை காயங்களால் இயேசுவின் உடலில் ஒட்டிய ஆடைகளை உரிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட அனுபவத்தை, சித்திரவதையை அனுபவித்திருப்பார் என்பதை நாம் அறியலாம். நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய காயங்களுக்காய் அவர் இரத்தம் சிந்தி மீட்பை பெற்று தருகின்றார் நம் இயேசு. திருவெளிப்பாடு 3:17, எனக்கு செல்வம் உண்டு, வலமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்ளுகின்றாய், ஆனால் இழிந்த, இரக்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் நீர் இருக்கின்றாய் என்பது உனக்கே தெரியவில்லை. ஜெபம். இயேசுவே, எங்களுடைய தீய வார்த்தைகளாலும் பழக்கத்தாலும் பிறர் மானத்தை கெடுத்து விடாமல் வாழ வரம் தாரும். எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும், எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியை பார்வர்களாக. ஆமென். நீ நொந்து வருந்தீர்.
பதினோராம் நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினி. சிலுவை என்பது யூதர்களின் கலாச்சார பார்வையில் ஒரு அவமானத்தின், அசிங்கத்தின் அடையாளம். சிலுவை சாவு என்பது ஒரு கேவலமான சாவு. ஆனால் எப்போது இயேசு அவற்றை தொட்டாரோ, அப்போதே அது புனிதத்தின் பொக்கிஷமாக, புனிதத்தின் அடையாளமாக, புனிதத்தின் அங்கமாக மாற்றப்பட்டது. நம்முடைய வாழ்விலும் நம் பாவங்களை கிறிஸ்துவின் சிலுவையில் எப்போது கிறிஸ்துவோடு இணைந்து அறைகின்றோமோ, அன்றே நம் பாவங்கள் புனிதமாக்கப்படுகின்றது. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் தாயாம் திரு அவை புனித வெள்ளியை கொடையாக கொடுக்கின்றது. நாமும் சிலுவையில் அறையப்பட்டு, மண்ணிலே புதைக்கப்பட்டு, மூன்றாம் நாள் புது மனிதர்களாக, பாவம் மற்றவர்களாக இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழ வேண்டும் என்ற சிந்தையில் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. பாவ இயல்பை, பாவ நாட்டத்தை, தீய பழக்கத்தை, தீய சக்திகளை, ஜாதியத்தை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை, பிரிவினைகளை, பிரச்சனைகளை இன்றோடு சிலுவையில் அறைந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்மையும் நம் குடும்பத்தையும் சிலுவையில் கிறிஸ்துவோடு இணைந்து அறைவோம், உயிர்ப்பை நோக்கி பயணிப்போம். எபிரேயர் 6:6, இவர்களே இறைமகனை சிலுவையில் அறைந்து வெளிப்படையாக இழிவுபடுத்துகின்றவர்கள் ஆவர். ஜெபம், இயேசுவே எங்களின் பாவ இயல்பை, நாட்டத்தை இன்றோடு சிலுவையில் அறைந்திட வரம் தாரும். எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும், எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதி நிலைப்பார்களாக. ஆமென். Thank you.
பனிரெண்டாம் நிலை. இயேசு உயிர் விடுகின்றான். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்னென்றால், உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். இறப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்து வரும்போது நாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அடைகின்றோம். அதே இறப்பு இளம் பருவத்தில் நடுவயதில் வந்தால் சற்று ஆழ்ந்த இழப்பை ஏற்படுத்துகின்றது. அதிலும் சற்று மக்கள் மத்தியில் பெயர் வாங்கியவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் மக்கள் கூட்டம் அதிகரிக்கும். ஒரு மனித இறப்பிற்கே இப்படி இருக்கின்றது என்றால், இறைமகன் இயேசுவின் இறப்பு என்பது இன்றும் என்றும் ஒரு தாக்கத்தை, அதிர்வை எல்லோருடைய இதயத்திலும் ஏற்படுத்துகின்றது. உண்மைதான். அதனால்தான் தலைமுறை தலைமுறையாக நினைவுகூறும் அளவுக்கு ஓர் அதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இன்று நீங்களும் நானும் மறையாத தழும்பாய் தடம் பதித்து பயணித்து வருகின்றோம். நம் இயேசுவின் இறப்பு அவரின் இறப்பு தாக்கத்தை தடத்தை பதித்தது போல நம் பாவத்தால் அவரை கொன்று கொண்டே இருக்கின்றோம். சிந்தித்து நம் பாவத்தை அவரோடு புதைத்திடுவோம். நம்மை அவர் கரங்களில் ஒப்பு கொடுப்போம். திருப்பாடல் 31:5. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஜெபம். இயேசுவே, நீர் உம் தந்தையின் கையில் ஆவியை ஒப்படைத்தது போல் எங்களை ஒவ்வொரு நாளும் உம் கையில் ஒப்படைக்க கற்றுத்தாரும். எங்கள் மீதிரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதிரக்கமாயிரும், எங்கள் மீதிரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதிரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியை பார்வார்களாக. ஆமென். பதிமூன்றாம் நிலை.
இயேசுவின் உடலை அவரின் தாய் மடியில் கிடத்துகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்னென்றால், உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். பிள்ளைகள் தான் தாயை அடக்கம் செய்யும் நிலை போய், தாயே தன் பிள்ளையை புதைக்கும் நிலையில் இங்கு நாம் அன்னையை பார்க்கின்றோம். இந்த நிலை நம் இல்லத்திலும் நம் அக்கம் பக்கம் வீடுகளிலும் நடந்திருப்பதை நாம் அறிந்திருப்போம். அவர்களின் நிலைமையை சற்று சிந்திப்போம். இதுபோன்று வழிகளை தாங்குகின்ற நபர்களை அன்னை மரியாளின் வேதனையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். தன் துன்பத்தால், வேதனையால், அசிங்கத்தால் தாம் ஒரு வழியில் இருந்தாலும் மேலும் மேலும் மற்றவர் அல்லது வீட்டில் உள்ளவர்கள், உறவினர்கள், பங்கு உறுப்பினர்கள், அதிகாரத்தில் உள்ளோர் வேதனை தரும்போது தாங்கிக் கொள்ள வரம் வேண்டி, அன்னை மரியாள் தன் மகனை தாங்கியது போல் நாமும் நம் துன்பங்களை கையில் தாங்கி நம் பாவங்களுக்காய் அழுது பார்க்கும் போது அன்னையின் வலியை சேர்ந்தே அனுபவிக்க முடியும். திருப்பாடல் 131:2. என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது, தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எண்ணகத்தே அமைதியாயுள்ளது. ஜெபம். இயேசுவே, உம் தாய், உம் தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக கொடுத்து நிறைவையும் அமைதியையும் கொடுத்தருளும். எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும், எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லாத அமைதியை பார்வையாக. பதினான்காம் நிலை. இயேசுவின் அடக்கம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்னென்றால், உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். அடக்கம் என்பது அத்தோடு அடங்கி போய்விடுவதற்கு அல்ல, முடங்கி போவதற்கு அல்ல, விதைகள் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படவில்லை என்றால் முளைத்தெழுவது கிடையாது. நம் ஆண்டவர் புதைக்கப்படுவது விதையை போல் முளைத்தெழுவதற்காகவே. இயேசுவோடு நம் பாவங்களை, பாவ இயல்பை, பாவ நாட்டத்தை புதைத்துவிட்டு அவரோடு உயிர்ப்பை பரிசாக்கிக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த இறுதி நிலையை முடித்துவிட்டு வெறுமனே வீடு சென்றால் இன்னும் வீதியில் வீடுகளில்தான் வாழ வேண்டியிருக்கும். நம் பாவத்தை, பாவ செயல்களை இன்றோடு இந்த நிமிடத்தில் இந்த இடத்தில் குழி தோண்டி புதைத்துவிட்டு செல்லும் போதுதான் விண்ணகத்திற்கு இடம் தயார் செய்ய முடியும். 1 Corinthians 15:4 மறை நூலில் எழுதியுள்ளவாறு அடக்கம் செய்யப்பட்டார். ஜெபம். இயேசுவே, எங்களின் பாவ இயல்பை, நாட்டத்தை மண்ணில் புதைத்துவிட்டு புது மனிதனாக உயிர்த்தெழ வரம் தாரும்.
எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும், எங்கள் மீதி இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீதி இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியை பார்வர்களாக. ஆமென். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமதாட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். மரியே வாழ்க. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.